இந்து முரசு நேயர்களுக்கு வணக்கம். சங்ககால மன்னர்களை பற்றி பொதுவாக பேசும்போது, அது கொடையிற் சிறந்தவர், அவர் பெரிய போர்களை நிகழ்த்தியிருக்கிறார், அவர் வந்து வந்தவர்களுக்கெல்லாம் புலவர்களுக்கெல்லாம் வந்து கேட்டதெல்லாம் வாரி வழங்கினார், இப்படியெல்லாம் நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு புலவர் வந்து அவரை பற்றி பாடுறாரு. அவர் பாடி முடித்த உடனே கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்குறாரு. அந்த புலவர் சொல்கிறாரு, நானும் என்னுடைய பார்ப்பினியும், அதாவது அந்த புலவர் அந்தனர், அதனால் நானும் என்னுடைய அந்த மனைவியும் சொர்க்கம் போனோம் அப்படிங்கிறார். உடனே அந்த மன்னன் அதுக்கான வேள்விகளை செய்ய தயாராக, 9 யாகங்களை செய்கிறாங்க. 10வது யாகத்தில் அந்த புலவரும் அவருடைய மனைவியும் அந்த யாக திடலில், அந்த யாகம் நடந்த இடத்துலேருந்து காணாமல் போய்விட்டார்கள். இது வந்து சங்ககாலத்தினுடைய சேர மன்னர்களுடைய வாழ்க்கை குறிப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அந்த மன்னர் வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய தம்பி, பல்யானை செல்குழு குட்டுவன். இப்பேற்பட்ட மன்னன் ஒரு தலை சிறந்த மன்னனாக இருந்திருக்கான், வேள்விகளிலே விழாக்களிலே சிறந்து விளங்கியிருக்கான். நமக்கு எல்லாம் கொஞ்சம் இந்த ஆரியம், திராவிடம் இதை பற்றியெல்லாம் பேசக்கூடியவங்க இந்த இடத்துல கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி பார்த்துக்கணும். வேள்விகளை நடத்தி இருக்கிறார், 2 வகையான வேள்விகளை நடத்துகிறாருன்னு சொல்கிறாங்க. அது பெரும்புயர் ஆவுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை வேள்வியும், சுடுநெய் ஆவுதி என்று சொல்லக்கூடிய வேள்விகளையும், அஸ்வமேத யாகத்தை நடத்தியிருக்கிறாரு. இந்த அஸ்வமேத யாகம் ஆரியர்களுடைய வழிபாடு, குதிரையை வணங்குறது, ராமர் வந்து குதிரையை ஓட்டிட்டு வந்தார், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். நாம் படித்து பார்க்க வேண்டியது, பல்யானை செல்குழு குட்டுவன் அஸ்வமேத யாகம் நடத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, 25 ஆண்டுகள் மிகச்சிறந்த ஆட்சியை புரிந்துவிட்டு அவருடைய குருநாதர், அது குருநாதரும் அவருடைய பேர் நெடும்பாரத ஆயனார் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவர், ஒரு குரு, அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் காட்டிற்கு சென்று தவமேற்ற போகிறார். அப்போ இந்த காட்டுக்கு செல்லுதல், தவமேற்றுதல், வேள்வி எடுத்தல், இதை விட என்னென்னா ஒரு விழா எடுக்கிறார். அந்த விழா வந்து ஐரைமலை என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கி ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐவர் மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலை தான் இந்த ஐரைமலை. இந்த ஐரைமலை பகுதியில் அங்கே வந்து விழா எடுத்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடியவள் கொற்றவை திரௌபதி அம்மன் என்று சொல்கிறார். இன்னும் கேட்டால் சுந்தர்சி என்று சொல்லக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு காமெடி இயக்குனர், அவருக்கு அதுதான் குலதெய்வம்னு சொல்கிறாங்க. இப்படியாக பல்வேறு தகவல்கள் வருகின்றன. அந்த காலத்தில் மன்னர்கள் வேள்வி செய்திருக்கிறார்கள், இறைவனிடத்தில் நெருக்கமாக இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் வீரத்திலே சிறந்த 500 ஊர்களை கொண்ட ஒரு நாட்டை உருவாக்கி, உம்பர்காடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, அதாவது சேர நாட்டினுடைய ஒரு வளர்ச்சி என்பது இவருடைய காலகட்டத்தில் இருக்குது. சங்க இலக்கியங்களில் 13வது பத்தில் 3வது பத்து செய்யுள் 21-31 வரைக்கும், அவர் 22-31 வரைக்கும் அவருடைய பாடலை பாடக்கூடிய செய்யுளாக இருக்கிறது. மன்னர்கள் அந்த காலத்தில் ஆரியன் திராவிடமெல்லாம் இப்போ உள்ள புகுத்தினது. என்றைக்குமே இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள், நாடு முழுக்க இருக்கக்கூடிய மன்னர்களுடைய வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறை, இவரெல்லாம் காடு போ சென்று சுவர்க்கம் புக வேண்டும் என்று சொல்வது, இதெல்லாம் இடத்துலையும் ஒன்றாக இருந்திருக்கிறது. ஆகவே பிரித்தாளும் சூழ்ச்சி என்பது எப்போ வந்தது நாம் தெரிந்து கொள்ளணும். வணக்கம்.